ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சி த்ரீ கிறிஸ் கிராஃப்ஸ் அண்ட் குக்கரி. நான் உங்கள் கிறிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் கன்னியாகுமரியில் உள்ள முட்டம் பீச்சை தான் சுற்றி பார்க்க போகிறோம். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் ஒரு சிறிய மீன்பிடி கிராமம் தான் முட்டம். இதிலிருந்தே தெரியுது, முட்டமில் வசிக்கிற மக்களுடைய தொழில் வந்து மீன் பிடிக்கிறது. இந்த முட்டம் பீச்சுக்கு தினமும் ஒரு சில டூரிஸ்டர்ஸ் ஆச்சு வருவாங்களாம். இப்போ நாமளும் முட்டம் பீச்சுக்கு வந்தாச்சு. காரை பார்க் பண்ணிட்டு இப்போ உள்ளே போய் சுற்றி பார்க்க போகிறோம். இந்த முட்டம் பீச்சில் காரெல்லாம் பார்க் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் அலாட் பண்ணியிருக்காங்க. அங்கே ஒரு சில கடைகளும் இருக்குது. வேர்க்கடலை, மக்காச்சோளம் அதெல்லாம் விற்கிறாங்க. நிறைய பேர் வாங்கி சாப்பிட்டு டைம் பாஸ் பண்ணுறாங்க. நாங்களும் அப்படி தான். இந்த முட்டம் பீச்சுக்கு போகிற வழி எல்லாமே பாறைகளாக தான் இருக்குது. அந்த பாறைகளுக்கு நடுவில் ஒரு ஒத்தையடி பாதை உருவாக்கியிருக்காங்க. அந்த பாதை வழியாக தான் நம்ம போகணும். அங்கே தெரியுதுல, அதுதான் முட்டம் லைட் ஹவுஸ். அதையும் நம்ம போய் பார்க்க போகிறோம். இந்த பாறைகள் வழியாக அந்த பீச்சை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தாலும், நம்ம நடந்து போகும்போது மேலேயும் கீழேயும் அந்த பாறையில் ஏறி இறங்கி போகிற மாதிரி இருக்கும். முட்டம் பீச் வந்து ஒரு ராக்கி பீச். அதனாலேயே இந்த முட்டம் பீச்சை ஒரு ரஃப் பீச்னு சொல்லுவாங்க. ஏன்னா கடலுக்கு உள்ளேயும் பாறை இருக்கும்னிட்டும், கடலுக்கு உள்ளேயும் மேடும் பள்ளமுமா காணப்படுறதாகவும், அதனால இந்த பீச்சில் சேஃபாக இருக்கணும்ன்ட்டு எப்பவும் சொல்லுவாங்க. இந்த பீச்சில் தண்ணியில் போய் விளையாடக்கூடாதுன்றதுக்காகவும் என்னமோ இந்த பாயிண்ட்டை செட் பண்ணியிருக்காங்க. இந்த வியூ பாயிண்ட்லேருந்து நம்ம பீச்சை பார்த்தா ரொம்பவே அழகாக இருக்குது. அது மட்டும் இல்லை, முட்டம் பீச்லேருந்து நம்ம சன்செட் கூட பார்க்கலாம். முட்டம் பீச் வந்து ஒரு சன்செட் பாயிண்ட். நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்து சன்செட் பார்க்கலாம். என்னதான் வீட்லேயும் போலீஸும் பீச்லலாம் போயிட்டு தண்ணியில் விளையாடாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பினாலும், நமக்கு தண்ணியை பார்த்த உடனே விளையாடாமல் இருக்க முடியலல்ல. நாங்கள் அங்கேருந்து பார்க்கும்போது இன்னும் சில ஃபேமிலிஸும் அங்கே இருந்தாங்க. அதனால் நாங்களும் அப்படியே போயிட்டு கொஞ்ச நேரம் மட்டும் பீச்சில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்துட்டோம். பீச்லேருந்து லைட் ஹவுஸ் பார்க்க கிளம்பினோம். லைட் ஹவுஸை பார்க்க அலோவ் பண்ணுவாங்களோ இல்லையோன்னு யோசிச்சோம். ஆனால் லைட் ஹவுஸ் பார்க்க அலோவ் பண்ணாங்க. ஒருவருக்கு 10 ரூபாய் நுழைவு கட்டணும். அந்த லைட் ஹவுஸை பார்க்கறதுக்கு ஒரு வருஷத்துக்கு 5000 பேர்கிட்ட வராங்களாம். இந்த லைட் ஹவுஸ் 1857 ஆங்கிலர்களால் கட்ட துவக்கப்பட்டு 1882 கட்டி முடியப்பட்டது. 1947 நம்மளுடைய இண்டிபெண்டன்ஸ் வரைக்கும் பிரிட்டிஷ்க்கு கீழே தான் இந்த லைட் ஹவுஸ் இருந்தது. இந்த லைட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா கடல் மட்டத்திலிருந்து 110 அடி மேலே இருக்கு. சின்ன பசங்களுக்கு லைட் ஹவுஸ் கேம்பஸ்க்குள்ளே ஒரு பிளே ஏரியா கூட செட் பண்ணியிருக்காங்க. லைட் ஹவுஸ்க்குள்ள என்ட்ரி ஃபீ சின்ன பசங்களுக்கு, அதாவது 12 வயசுக்கு கீழே இருக்கவங்களுக்கு 3 ரூபாயும், யூனிஃபார்மில் ஸ்கூல் சில்ட்ரன் போனாங்கன்னா அவங்களுக்கு கட்டணம் இல்லாமல் ஃப்ரீயாக போய் சுற்றி பார்க்கலாமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம முட்டம் பீச்சையும் முட்டம் லைட் ஹவுஸையும் பார்த்து முடிச்சாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுடன் உங்களை நான் விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் கிறிஸ். அன்டில் தென், டேக் கேர், டாடா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.